Welcome to உயிர் எழுத்து சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ரவாகேசரி. இப்போ இதுக்கு இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா? உலர்த்த திராட்சை, முந்திரி பருப்பு, கொஞ்சம் தட்டி வச்ச ஏலக்காய், கேசரி பவுடர், எண்ணெய், நெய், அப்புறம் 1/2 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, அப்புறம் காய்ச்ச பால். நாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அந்த நெய் உருகின உடனே முந்திரியும் இந்த திராட்சையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். முந்திரிய வறுத்து நாம எடுத்துக்கலாம். முந்திரியை நம்ம வறுத்துக்கிட்டு அதே நெய்யில் அந்த ரவையை நாம் வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். வறுத்தா தான் நல்ல சுவையாக இருக்கும். 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையை இந்த நெய்யில் விட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் நெய், கொஞ்சம் குக்கிங் ஆயில், அது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வச்சிருக்க வறுத்து வச்ச ரவைய இது போட்டு கிண்டிடலாம். சிக்க சர்க்கரை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நம்ம வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்மளுடைய ரவா கேசரி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.